நன்னாரியின் மருத்துவ பயன்கள். நன்னாரியின் இலை, பட்டை மற்றும் வேர் பயன் தரும் பாகங்கள் ஆகும். நன்னாரியின் வேர் சித்த மருத்துவத்தில் பயனாகிறது. சிறுநீர் நன்றாக பிரிந்து வேர்வையை பெருக்கி உடலில் சூட்டை தணித்து உடம்பை உரமாக்கக்கூடிய தன்மையை உடையது. ஒற்றை தலைவலி, செரியாமை, நாட்பட்ட வாத நோய், பித்தரோகம், மேகநோய், பால்வினை நோய் போன்றவற்றிற்கு நல்ல மருந்தாகிறது. நன்னாரியின் பச்சை வேர் 5 கிராம் அளவு எடுத்து நன்றாக அரைத்து 200 மில்லி பாலில் கலந்து அருந்தி வர மூளைச்சூடு, மேகானல், மேக வெட்டை, நீர்க்கடுப்பு, நீர் சுருக்கு, வறட்டு இருமல் போன்ற நோய்கள் குணமாகும். நீண்ட நாட்கள் அருந்தி வர நரைத்தரை மாறும். நன்னாரியின் பச்சை வேர் 20 கிராம் அளவு எடுத்து சிதைத்து 200 மில்லி நீரில் 1 நாள் ஊற வைத்து வடிகட்டி 100 மில்லி அளவு காலை மாலை குடித்து வர பித்தநோய், சிறுநஞ்சு, நீரிழிவு, வெட்டைச்சூடு, கிரந்தி, சொறி, சிரங்கு, தாகம், அதிக பசி, மேகநோய் போன்ற நோய்கள் குணமாகும். பத்தியம் அவசியம். நன்னாரியின் வேர் 20 கிராம் அளவு எடுத்து 500 மில்லி நீர் இட்டு 200 மில்லி வறுமை காய்ச்சி அதில் 100 மில்லி அளவு எடுத்து காலை மாலை அருந்தி வர நாட்பட்ட வாதம், பாரிசவாதம், தோல் நோய்கள், செரியாமை, பித்த குன்மம் போன்ற நோய்கள் குணமாகும். நன்னாரி வேர்க்குடிநீரை இளஞ்சூடாக 100 மில்லி அளவு அருந்தி வர ஆண்மை குறைந்தவர்களுக்கு ஆண்மை பெருகும். நன்னாரியின் இலை, பூ, காய், கொடி, வேர் முதலியவற்றுடன் மிளகு, உப்பு, புளி சேர்த்து நெய்யில் வதக்கி அரைத்து உணவுடன் சேர்த்து 90 நாட்கள் உண்டு வர வேர்வை நாற்றம் நீங்கும். நன்னாரி வேர்ப்பட்டையை நீரில் ஊற வைத்து தேவையான அளவு பாலும் சர்க்கரையும் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்க அவர்களின் உடல் தேறுவதோடு நாட்பட்ட இருமலும் கழிச்சலும் கட்டுக்குள் வரும். நன்னாரி வேரை வாழை இலையில் வைத்து கட்டி எரித்து சாம்பலாக்கி அதனுடன் தேவையான அளவு சீரகமும் சர்க்கரையும் பொடித்து கலந்து அருந்தி வர சிறுநீரக நோய்கள் அனைத்தும் குணமாகும். நன்னாரி வேர் சூரணத்துடன் சம அளவு கொத்தமல்லித்தூள் சேர்த்து நீரில் கலந்து அருந்தி வர பித்த சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும். இதைத் தவிர வயிறு, குடல் பகுதிகளில் உண்டாகும் நோய்களும் குணமாகும். நன்னாரி வேர் சூரணத்துடன் சோற்றுக்கற்றாழியின் சோற்றை சேர்த்து உண்ண விசக்கடிகளால் உண்டாகும் பக்க விளைவுகள் நீங்கும். நன்னாரி வேர் சூரணம் 1/2 கிராம் அளவு எடுத்து வெண்ணெயில் கலந்து காலை மாலை கொடுக்க ஆரம்ப குட்டம் குணமாகும். தேநீர் குழைத்து கொடுக்க பாண்டு காமாலை குணமாகும்.